இந்த எண்ணை 37 வாய்ப்பாளால் வகுக்க வேண்டும். எனக்கு 37 வாய்ப்பாடு தெரியாது, ஆனால் 1 முதல் 9 வரை வாய்ப்பாடு தெரியுமே. 3 வாய்ப்பாளையும் 7 வாய்ப்பாளையும் வைத்து இந்த கணக்கை செய்வேன். வரிசை எண் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 37 வாய்ப்பாடு. 3 வாய்ப்பாடு எழுதவும். 3, 3, 3, 3, 4, 3, 3, 7, 3, 3, 8, 3, 3, 4, 9, 3, 3, 7, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 7, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4, 9, 3, 3, 4,
சொல்லவும். பதினாலு மூவேழு இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி எட்டு ஐயேழு முப்பத்தி அஞ்சு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது எட்டு ஐம்பத்தி ஆறு ஒம்பது அறுபத்தி மூணு பைத்து எழுபது. மூணாம் வாய்ப்பாடும் ஏழாம் வாய்ப்பாடும் எழுதிவிட்டேன். இதை கொண்டு முப்பத்தி ஆறாம் வாய்ப்பாடு கண்டுபிடி விடை எழுதுவோம். இரண்டும் ஒரு இலக்க எண் என்பதால் இரண்டையும் சேர்த்துக் கொள்ளவும். ஈரிலக்க எண் என்பதால் இந்த எண்ணையும் ஈரிலக்க எண் முதல் எண்ணையும் கூட்டிக் கொள்ளவும். ஆறும் ஒன்றும் ஏழு இதை இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். இதே ஈரிலக்க எண் என்பதால் இதே போன்று எழுதவும். ஒன்பதும் இரண்டும் பதினொன்று இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். பனிரெண்டும் இரண்டும் பதினான்கு இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். பதினைந்து மூன்றும் பதினெட்டு இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். பதினெட்டும் நான்கும் இருபத்தி ரெண்டு இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். இருபத்தி ஒன்றும் நான்கும் இருபத்தி ஐந்து இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். இருபத்தி நான்கும் ஐந்தும் இருபத்தி ஒன்பது இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். இருபத்தி ஏழும் ஆறும் முப்பத்தி மூணு இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். முப்பதும் ஏழும் முப்பத்தி ஏழு இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். இதோ நமக்கு தேவையான முப்பத்தி ஏழாம் வாய்ப்பாடு கிடைத்து விட்டது. இனிமேல் மூன்றாம் வாய்ப்பாடும் ஏழாம் வாய்ப்பாடும் தேவையில்லை. இதை கொண்டு கணக்கு செய்யலாம். கணக்குக்கு செல்வோம். முப்பத்தி ஏழுக்கு இருபத்தி ஒன்பது அடங்காது. ஆறையும் சேர்த்துக் கொள்ளலாம். இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு எட்டு முப்பத்தேழு இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு கழித்தால் ஜீரோ. மூன்றை அறக்கவும். மூன்றை அறக்கவும். முப்பத்தி ஏழுக்கு மூன்று அடங்காது. மேலே சுழியம் போட்டுக்கலாம். ஒன்பதை அறக்கவும். முப்பத்தி ஏழுக்கு முப்பத்தி ஒன்பது அடங்கும். ஓர் முப்பத்தேழு முப்பத்தேழு ஒன்பது ஏழு போய்விட்டால் இரண்டு
இரண்டுக்கு 37 அடங்காது. 6 இறக்கவும். 26க்கு 37 அடங்காது. மேல சுழியம் போகும். இதோ மீதி. இதோ ஈவு. இனிமேல் ஈரிலக்க வகுத்தல் தெரியல் என்று வருத்தம் வேண்டாம். 1 முதல் 9 வரை வாய்ப்பாடு தெரிந்தாலே போதும். இனிமேல் இனிமேல் இது போல் எத்தனை ஈரிலக்க எண் வந்தாலும் இந்த வாய்ப்பாடு முறையில் கணக்கு செய்யலாம். நன்றி. எம் வினோத்குமார், 5ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மேற்பாதி, கோழியலூர் ஒன்றியம், விழுப்புரம் மாவட்டம்.